ஏன்னா டெய்லி அவர் டிவியில வரணும், ஏதாவது பேசணும், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிற ஒரு ஆளு நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி டெய்லி அவர் பேசி இந்த இஷ்யூவை பெருசா பண்ணி ஒரு லிங்கா படத்தை ஒரு ரஜினி சார் விஷயம் எடுத்தாதான் சார் மீடியா வரும், இன்னொரு நாலு பேர் வராங்க அவர் பேச்சு கேட்கிறாங்க. இந்த இஷ்யூ இந்த நாள் இவ்வளவு நாள் போனப்பா யாரோ ஒரு நாள் அரசியல்கார் என்ன பொலிட்டிக்ஸ்ல பார்த்து இந்த எலெக்ஷன் கிட்ட வந்துட்டு இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு சீட் கிடைக்குமான்றதுக்காக நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க சார். தயவு செஞ்சு நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க சார். ஏன்னா நாங்க எல்லாம் இங்கே 30 வருஷமா இங்க கஷ்டப்பட்ட சினிமா தான் எடுக்கிறோம் சார். நீங்க இப்ப கப்பல்ல வந்தீங்க, நீங்க இந்த இதாகல இன்னொரு படத்தை வர்றீங்களோ இல்லையோ நீங்க போயிடுவீங்க சார். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க சார். நீங்க போங்க சார். அதுக்கு ஏன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வருஷமா யாருமே இந்த மாதிரி பண்ணாத விஷயத்த நீங்க பண்ணி பெரியவர் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியில யார் சொன்னாலும் யார் பேச்சு கேட்காம நீங்க மட்டும் நாலு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசி 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 ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரஜினி சாரோட லிங்கா படத்துக்கு இந்த மாதிரி பேசினா சிங்காரவேலன் சார்ன்றது தமிழ்நாட்டு தெரியணுன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சார். அந்த படத்துக்கு நைட் அண்ட் டே சார் கஷ்டப்பட்டார் சார் ரஜினி சார். தூங்கல சார் அவரு. மழை வந்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லுவார் சார் அவரு, வேண்டாம் இல்ல இல்ல நான் வரேன், இது பிரச்சனை ஆகிடும், வேணா 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 போஸ்ட்போன் பண்ணாதுங்கட்டு கஷ்டப்பட்டார் சார். வீட்டுக்கு கூட போல சார் சரியா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ண படத்தை நீங்க கொலை பண்ணீங்க சார், கொலை பண்ணீங்க சார். நீங்க அது ஒரு ரியல் ப்ரொடியூசர், ரியல் ப்ரொடியூசர் யார் இருக்கார் அவங்களுக்கு தான் தெரியும் சார் அந்த கஷ்டம். இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்குமா சார் மறுபடி? இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற சான்ஸ் கிடைக்குமா சார் எனக்கு? இந்த படத்தை எங்கேயோ ஒரு நல்ல படமா ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த ஆளு அன்ட்டு ஒரு பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் ஒரு 4 வாரம் தாங்கிறதுக்கு என்ன சார் என்ன சார் ஆயிடுச்சு உங்களுக்கு 4-5 வாரம் விட்டு? ஏன் சார் ரஜினி சார் கொடுக்கலையா சார் உங்களுக்கு எல்லாம்? அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரா இல்லையா சார்? 4-5 வாரம் சும்மா இருந்து வந்து சார் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு சார் அண்ணா சார். நான் அந்த சந்தர்ப்பத்தில் யாரும் ஆகட்டும் சார், நல்லா நான் ரஜினி சாரோட பழகி இருக்கிறவங்க சார். நான் அவங்க மாதிரி அவ்வளோ நல்லவன் அல்ல அண்ணன், கூட அவங்க கிட்ட சில நல்ல விஷயங்களை நான் கத்திருக்கேன் சார். நான் அவர மாதிரி நல்ல மனசு வச்சுட்டு வாழணுன்ற ஆசைப்படுறேன் சார். நான் கூட சொல்லியிருப்பேன் சார், ஆச்சு சார் வாங்க சார் என்னமோ பண்ணலாம் வாங்க சார், என்ன நஷ்டமா இருக்கு வாங்க சார். நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமாகற மாதிரி சார் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோம் சார். என்ன சார் நமக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் ஆகட்டும் சார் ஆகட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா சார், என்ன பண்ணாலும் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. படம் போயிடுச்சு இல்லையா சார், படம் அது என்ன அது கொலை பண்றாரன்ற நான் சொல்றேன் சார். சாபடைஸ் பண்ண எவ்ரிடே எந்த மோட்டிவேஷன் வச்சு பண்ணாங்க? இது புரியல சார் எனக்கு, இது தேவையில்லை சார். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாரு சார். இந்த சந்தர்ப்பத்தில் தயவு செஞ்சு 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க சார் அவருக்கு, எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்காதீங்க சார். நீங்கள் கொடுத்து இண்டஸ்ட்ரியை பால் பண்ணாதீங்க சார். நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக சார் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்ட்டு வந்து சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி இது ஒரு ஆட்டிடியூட் ஆகிடும். தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்காதீங்க சார், கொடுத்து இண்டஸ்ட்ரியை கெடுக்காதீங்க சார்னு சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிறப்ப சார் ஏன் நீங்கள் இப்ப 4 பேர் பேசுறதுக்கு வாய்ப்பாகி போச்சு, இது தேவையில்லையா சார். வந்து நமக்கு லாஜிக்கா சார் இதெல்லாம் 4-5 வாரம் ஆன மேல பண்ணி
அப்பவும் நாங்க பண்ணலன்னு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க சார். நீங்க இதெல்லாம் பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட் நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம், நாங்க சொல்லிருப்போம் சார். கணக்கு விஷயமா சொன்னா சார், நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க சார். கர்நாடகால சார், கர்நாடகால வந்து கிட்ட கிட்ட ரெண்டு நாள்ல சார், ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல 45 லட்சம் 45 லேக்ஸ் வயலேஷன் பண்ணியிருக்கிற கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அங்கே கண்டுபிடிச்சி பிடிச்சிருக்காரு சார். சார் யார் சார் இன்னைக்கு அண்ணா? எல்லாரும் கிடையாது சார். எவ்வளோ பேர் இருக்கார் கரெக்டாக அக்கௌண்ட் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். சார் எவ்வளோ பேர் எனக்கு மெயில் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த ஊர்லேருந்து எந்தெந்த தியேட்டர்லேருந்து எவ்வளோ எவ்வளோ அட்மிஷன் ரேட் வச்சாங்க, எவ்வளோ எவ்வளோ அட்மிஷன் ரேட் வச்சு எவ்வளோ நாளுக்கு வச்சாங்க, எவ்வளோ எவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு, கலெக்ஷன் ஆனால் 100% ஒரு ஃபேனா இல்லை ஒரு ஆடியன்னு நமக்கு எனக்கு மெயில் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் தேவையில்லை சார். 220 கோடி இல்லைன்றது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்போ தயவு செஞ்சு நீங்களே அங்கே மன்னிப்பு கேட்டு, நான் இவ்வளோ நாள் பண்ணது தப்பாச்சு என்று மன்னிப்பு கேட்டு அங்கே சொல்லிடுங்க சார், இந்த இஷ்யூ நான் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு. இல்லையா நீங்க சொல்றீங்க நான் கோர்ட்டு போயிருக்கேன், நானும் கோர்ட் இருக்கு சார், நானும் லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியும் சார், நானும் லீகலாக ஃபேஸ் பண்ணுறேன் சார், நானும் லீகலே ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார். இதெல்லாம் என்னென்ன சார் இந்த அங்கங்கே இப்போ பாருங்க இன்னைக்கு ஹங்கர் ஸ்ட்ரைக் உட்காருது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பப்ளிசிட்டி தேவையில்லை சார். பப்ளிசிட்டி தேவை இருக்கு. நீங்கள் அன்னைக்கு 3வது நாள் 4வது நாள் வந்து சிவா சார் கிட்டேயோ மதன் சார் கிட்டயோ வந்து சார் படம் சுமார் ஆகிட்டு இருக்கு வாங்க இதுக்கு நல்லா பப்ளிசிட்டி பண்ணி சாரை கூப்பிடலாம், இன்னொரு போய் பப்ளிசிட்டி பண்ணலாம், இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகலாம் வாங்க அன்றது இந்த பாசிட்டிவ் திங்கிங் வச்சு அன்னைக்கு நீங்க வந்து இந்த பப்ளிசிட்டிய படத்துக்காக பாசிட்டிவா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெற்றியோட வெற்றி சாதிக்கலாம். நாங்க இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால நெகட்டிவ் தாட்னால படத்தை கொலை பண்ணீங்க, நம்ம இருக்கிற நம்ம மனசு ரொம்ப நோவப்படுத்தீங்க சார். சிங்காரவேலன் சார் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க சார். இவ்வளோதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோதான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒரு ஷோ கூட ஃபுல் ஆகலை, ஒரு படத்தில் அங்கே 2 கோடி 25 லட்சம் தான் கலெக்ட் ஆயிருக்கு, 3 கோடி தான் கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா அவர் பேசிட்டு பேசி அப்புறம் அவங்க பொலிட்டைஸ் பண்றதுக்கு இந்த இஷ்யூ நம்ம சினிமா இஷ்யூ சார், இது அசோசியேஷன் போகலாம், நம்ம சினிமாக்குள்ள நம்ம சேம்பருக்குள்ள போகலாம், இதெல்லாம் விட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா பேசிட்டு இருக்காருன்னா இந்த பொலிட்டைஸ் பண்றதுக்காகட்டும். நான் என்ன நினச்சேன்னா இவங்க இண்டஸ்ட்ரியில் சினிமாக்காரங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க சார். நான் நினச்சிருக்கிறேன், தெரில எனக்கு, ஐ மே பி ராங் ஆல்சோ. அதனால இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறோம் நமக்கு தெரியல, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்கன்னு நான் சொன்னேன் சார். தெரில சார், அது போக போக முன்னாடி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆகும் சார். அது சார் கண்டிப்பாக லாபமாக இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்கிறேன். அது இப்போ நான் இப்போ இல்லை சார், இந்த படத்துக்கெல்லாம் நான் எந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ லாபம் வந்துருது எங்கேயும் யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லுவில்லை சார். அதான் சொல்கிறேன் சார், பட்ஜெட் ஆகட்டும் ப்ராஃபிட் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் இன்னி வரைக்கும் நான் யாருக்குமே சொல்லலை சார். ஏன்னா இன்றைக்கும் ஹீரோஸ்க்கு எனக்கு அக்கௌண்ட் வரணும், இன்றைக்கும் எனக்கு எவ்வளவோ அந்த அக்கௌண்ட் வரவருக்கும் நான் எங்கே நிற்கிறேன்றது எனக்கும் தெரியாது சார். எது சார்? ஆமாம் சார், அவர் லீகலாக போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அவங்க ஏதோ கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார், நானும் கோர்ட்டுக்கு போகிறது எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நானும் போகிறேன் சார். எப்போ போகிறேன்றது அது அவங்களுக்கு தான், அவங்க எனக்கு பண்ண கொடுக்குற ஒரு ரூட்டில் தான் தெரியும் சார். அது ஆமாம்
சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா, நான் ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் அண்ட்டு எம்ஜி ஆகட்டும் என்னன்றது கிளியரா இருக்கு சார். சிங்காரவேலன் சார் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த விஷயத்த சார், அவர் 8 கோடி சொல்றாரு, சிவா இங்கே இருக்காரு, நீங்க கேட்டு பாருங்க. அவங்க கொடுத்துருக்கிறத சார், அவங்க கொடுத்துருக்கிறத 2.5 கோடி கம்மி கொடுத்துருக்காரு சார். 50-55 லட்சம் அவங்க கொடுக்கவே இல்லை ரிலீஸ் டைம்ல. 2 கோடி திருச்சி மெயின் தியேட்டர் சென்டர் வந்து அவங்களுக்கு, சார் அவங்களுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் கொடுக்குறேன், நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னப்போ, அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த 2.5 கோடி சிங்காரவேலன் சம்பந்தம் கிடையாது சார். 8 கோடின்றாங்க, அதில் அவரே சொல்றாரு நான் வந்து 1.25 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாம் தியேட்டரில் வந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த 1.25 கோடில கூட 55 லாக்ஸ் கொடுக்கல அவரு. அப்ப என்ன 85 லாக்ஸ் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா, மூணு பேர்ல சேர்த்து 85 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி பெரிய படத்துக்கு போனா போகட்டுமே. இந்த 85 லட்சம் எனக்கு ஒரு மைல் நல்ல மைலேஜ் கிடைச்சி, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைத்தா கிடைச்சதுன்னா நான் எங்கேயோ ஒரு அரசியல்வாதி ஆகுவேன்ற ஒரு கனவு இருக்கோ என்ன தெரியல, நான் இது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐ மே பி ராங் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை பால் பண்ணி நம்மளெல்லாம் ரொம்ப புண்படுத்திருக்காரு சார். இதுதான் நான் சொல்ல வரேன் சார். என்ன ஆச்சுன்னா, சிவா கேளுங்க, எல்லாரும் கேட்ட கேஸ் போடுறதுல ஒண்ணுமே சொல்யூஷன் கிடைக்காது சார். யாரு வெளியில யார பேசிட்டு இருக்காரு, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பேசிட்டு இருக்காரு. வேணாம் சார், நாங்கள் ஒரு இன்னைக்கு அவர் பேசல சொல்றாரு, அவர்கிட்ட பேசலாம் சொல்றேன் சார். இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு சார், இன்னி வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. நேற்று கூட வந்து இல்லை நாளைக்கு அந்த ஆக உட்கார மாட்டாங்கன்னு சொல்றாரு, சில பேர் உட்காரோன்னு சொல்றாரு சார். தப்பு கிடையாது, அவங்கவுங்க ரைட்ஸ் அவங்க கிளைம் பண்றதுல தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு ஒரு விதம் இருக்கு, அந்த விதத்தில் போய் பண்ண நல்லதுன்ட்டு நான் யோசிக்கிறேன் சார்ன்னு தான் நான் சொல்றேன் சார்.